உங்க பைக்குக்கு உயிர் இருக்குன்னு எப்பெல்லாம் தோணும்? என்னோட பைக் பேரு மீமோ. மீமோ வீட்டுல வேற இப்படி ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. எனக்கு யாரும் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் மாதிரி பாக்குறேன் சார். என்னோட ஹேண்டில் பார் தொடர்ந்து யாரோ என் கையை பிடிச்சிட்டு எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு. கோவிட் பண் இருக்குன்னா அது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பைக் தான். என் ஹஸ்பண்டுக்கு அடுத்து திடீர்னு போகும்போது திடீர்னு ஒரு நல்ல ஃபீலிங் தான் நான் பண்ணேன். பார்த்தாலே தெரியலையா சார் எப்படி இருக்கும். செம்ம ஹாட்டா செக்ஸியா. இன்னொரு பக்கம் அந்த வண்டி மீதே ரொம்ப நெருக்கமாக அது இன்னொரு உயிரை போல அதனுடைய பெட் போல ஓகே ஒரு சென்டிமெண்டோடு கனெக்டடா இருக்கக்கூடிய ஒன்று. பிசிக்கலாக பார்த்தா அது உயிர் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலுமே கூட அதை ஒரு உயிர் போல பாவிப்பது, அதோடு பேசுவது, அதோடு சென்டிமெண்டா ரொம்ப இமோஷனலாக கனெக்டடா இருக்குது. என்னடா அப்பா தூக்கி போட்டு கோவமா? சாரிப்பா. என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? இன்னொரு பக்கம் அது அவர்களோடு தொடர்புடைய மற்றவர்களுக்கு சற்று எரிச்சலாகவோ இவ்வளோ சென்டிமெண்டெல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கஷ்டம்னாலும் அந்த கார்ல டிராவல் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். என்னோட பைக் பேரு மீமோ. அவர் சொன்ன மாதிரி என்னோட பைக் வந்துட்டு நிறைய க்ளோஸ் கால்ல இருந்து என்ன காப்பாத்தி இருக்கு. Hey, come look at this. நமக்குன்னு வந்துட்டு ஒரு ஜீவன் இருக்குன்னா அது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பைக் தான். என் ஹஸ்பண்டுக்கு அடுத்து உங்க பைக்குக்கு உயிர் இருக்கு நீ எப்பெல்லாம் தோணும் சார்? அது ரெஸ்பான்ஸ் பண்ணும் சார். என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. எனக்கு வேணுங்கும் போது நான் சொன்னது தயவு செஞ்சு ஸ்டார்ட் ஆயிடு, நீ என் செல்லம் இல்ல ஸ்டார்ட் ஆயிடுன்னு. இட் வில் ஸ்டார்ட். என் கண்ணில என் ராணி இல்ல ஸ்டார்ட் ஆயிடுமா? திடீர்னு போகும்போது திடீர்னு ஒரு நல்ல ஃபீலிங் தான். டேய் செம்ம ஜாலியா இருக்கலாம் நம்ம போறது, இவ்வளவு ஹாப்பியா இருக்கும். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. என்ன கொஞ்சம் பார்த்தாலே தெரியலையா சார் எப்படி இருக்கும். செம்ம ஹாட்டா செக்ஸியா. ஏதோ பண்ணிய சொல்ல வராரு. கண்ணை ஆன் பண்ணி பாருங்க, பாருங்க சார் எப்படி இருக்கு. அவங்க கண்ணை பார்த்தாலே ஒரு லவ் தானா வராதா சார்? அவங்க கண்ணை பார்த்தாலே ஒரு லவ் தானா வராதா சார்? இந்த கண்ணையெல்லாம் பார்த்து சொல்ல முடியாதுடா, மண்ணள்ளி தான் போடலாம். போடா ஐயோ. இப்ப வண்டினா ஸ்கிராச் கிச்சு விழுங்க இப்படி அவனா திரும்ப தானே செய்வான். ஒரு பார்க்கிங் நினைக்கிறேன் அப்படி ஒருத்தர் ஆசை வந்து திருப்புவான். நக்கல்யா அவனுக்கு பார்க்கிங்ல வண்டி இருந்தா இந்த இப்படி உதச்சே உயிர் இருக்கு சார். அப்படிலாம் ட்ரீட் பண்ண முடியாது. நீ சாரி எனக்கு தெரியாது. பைக்க திட்டுவேன். ஏல விடுத்தவனே கா, ஏன்டா குடிக்கிறீல குடிக்கிறீல, ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டற? மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும்
இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? என்னுடைய காரை நான் தினசரி அதை கிளீன் பண்ணிட்டு அதுக்கு உண்டானத பூவெல்லாம் உள்ளர ஒரு நாள் தவறாம அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் 15 வருஷமா. என்னடா முட்டாத்தரமா பேசிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு வேற என்னக்கா தலையில வச்சு விட்டுருக்காரா? அதெல்லாம் கிடையாது. வாங்கியே கொடுத்ததுல இல்ல, வாங்கி குடுக்கறதே பெருசு. அதுல தலையில எங்க சார் இருக்கு? இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? நீங்க அந்த காரை அவர் கொஞ்சுவாரு கும்பிடுவாரு, நீங்க திட்டுவீங்களா? சட்டையே பண்ண மாட்டேன் சார். இப்ப இப்ப உங்க நம்பிக்கை ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க பாதுகாப்பு இல்லாமல் வண்டி ஓட்ட நோக்கி உங்களை நடத்துதுல. மாமா கோவம் வந்துருச்சு, எரிமலை வெடிக்குண்டா. அப்ப எப்ப கையெல்லாம் முடியுதோ அது வரைக்கும் இந்த தம்பியை வச்சு ட்ரை பண்ணி பாப்பீங்களா? அது வரைக்கும் அவன் தம்பி காப்பாத்துவான் சார். நான் தூங்கிட்டேன், பாக்கலாம். இப்பதான் எந்திரிச்சேன். அந்த ஸ்கிராச் விழுந்த உடனே அந்த நாள் ஃபுல்லா அவங்கதான் சார் அப்செட் ஆகுறாங்க. அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்த அரிசியை சொல்லுங்க. ஏன் ஒரு ஒரு மெட்டீரியலுக்காக அதுல ஒரு ஸ்கிராச் விழுந்து யாராவது அதை இடிச்சிட்டாலோ ஒரு நாள் ஃபுல்லா அதுக்கு அப்செட் தேவையாது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சேன். ஃபர்ஸ்ட் குழந்தை மாதிரி சார். அதனால ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து நல்லா நம்ம நிறைய பாம்பர் பண்ணிருப்போம், அதுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு பாப்போம். அவன சொல்லி நிறுத்துங்க வேண்டா. அவன் நிறுத்தினா லூசுக்கு மட்டும் வந்து பேரா முறா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா அவன் பைக்கு கூட வந்து ஒரு ஒரு லவ்வர் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். ஹலோ, என் பேரு வினோத். உன் பேர் என்ன? ஓ, திவ்யாவா? அவனுக்கு அதான் முந்தி நம்ம வந்து 90s கிட்ஸ் எல்லாம் வந்து பொண்ணுங்களுக்கு கவிதை எழுதுவோம். அவன் பைக்குக்கு கவிதை எழுதுறான். என் மனசுல இருக்கிற காதல நானே லெட்டர் மூலமா சொல்றேன். ஒரு எமர்ஜென்சி டைம்ல கூட வந்து அவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு பைக்கோ காரோ குடுக்கறதுக்கு வந்து தயங்குறாங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்ல, சொந்தக்காரன் தேவையில்ல, போங்கடா. இருந்தா இருந்துக்கங்க, இல்லைன்னா விலகிக்கங்கடா, போங்கடா. நான் மட்டும் தான் போவேன் ட்ரிப் போறப்ப. அவங்க ஆசைப்படுவாங்க ஆனா வரணும்னு, ஆனா நான் கூட்டிட்டு போக மாட்டேன். Boomer uncle. Yes. Come on uncle. Boomer. So animulla id bike trip polam. Bike la kodaikanal polam appdinu plan pannom. Irukum rasaliye அவங்களை கூட்டிட்டு போறப்ப அதோட பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஏதோ ஒரு ஆசை இல்லை போல அவங்களை கூட்டு போனா, அதனால லாங் போறப்ப மட்டும் அவங்களை விட்டுட்டு போயிருவேன். மூல கட்ட போல என் முட்டா போல என் மகட்டா 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 ரே உன்னாலடா என்னெல்லாம் ஒரு நிமிஷம் சார் நான் சொல்ல வரது என்னன்னா அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு.